அதிமுகவில் ஒரு தர்ம யுத்தம் தொடங்கி இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த தர்ம யுத்தத்தை தொடங்கி வச்சவர் யார் சார்? நடக்க போறது தர்ம யுத்தம் கிடையாது, யார் தலைவர்ன்றதுக்கான ஒரு போட்டி. எல்லாரும் சொல்லக்கூடிய நம்பகமான தகவல் படி 80-90% வந்து கட்சி நிர்வாகிகள் இபிஎஸ் பக்கம் இருக்காங்க. பாஜகவோட ரோல் என்ன இவங்க தலைமை ஒற்றை தலைமை விஷயத்துல? நீங்க அடிச்சு பிடிச்சிட்டு கடைசியில் என்கிட்ட பஞ்சாயத்துக்கு வாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா ரெண்டு பேருக்குள்ள ரொம்ப முரண்பாடு ஜாஸ்தியான கடைசியில் அங்கே தான் போவாங்க. பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து 2024 தேர்தலில் 25 பிஜேபி எம்பிக்கள் எங்களுக்கு கிடைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று விட்டுருக்காரு. ஏன்னா ஒரு 100% உள்ள ஒரு கட்சி, உள்ளாட்சியில் நிற்கிறதுக்கு ஆள் கூட இல்லாத ஒரு கட்சி, ஏன்னா இன்றைக்கி அந்த மாதிரி பேசுகிறாங்கன்னா அப்போ அதிமுகவுடைய அழிவில் வந்து பிஜேபி எழுந்து நிற்கணும். திமுகவுக்கு எதிரான உறுதியான எதிர்ப்பை வந்து முன்வைக்காத காரணம் இந்த இரட்டை தலைமை இருக்கிறதுனால தான் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்களா? கட்சிக்குள்ள நிர்வாகிகளை வளைச்சு போட்டிருக்காரு எடப்பாடி, தனக்குன்னு ஒரு செல்வாக்கு உருவாக்கியிருக்காரு, அது மறுக்க முடியாது. ஆனால் அதை கொண்டே அவரால் வந்து ஒற்றை தலைமையாக உருவாகிட முடியுமா அப்படின்னா முடியாது. டிடி விஜயநகரன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி வந்தால் அவர் ஒரு உறுதியான தலைவராக இருப்பாரா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தலையிலும் ஏறி மிதிக்கக்கூடிய ஒருத்தராக. எந்த விதத்தில் இவர் வந்து ஓபிஎஸ் அவர்களை வந்து சாஃப்டன் பண்ணி வைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அவருக்கு ரொம்ப கொஞ்சம் பேராசை பிடிச்ச மனுஷனாக இருக்காரு. சசிகலான்ற டூலை அடிக்கடி எடுத்துகிட்டு வந்து பயங்காட்டிகிட்டு இருக்காரு. மூடிக்கிட்டு எனக்கு நெருக்க இருக்கு தெரியுமா அப்படின்னு எடப்பாடி மறுக்கிறாரு. ஸோ இதெல்லாம் அவர் கொஞ்சம் எரிச்சலை கொடுக்குது. எடப்பாடி கொஞ்சம் அவரை கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபாக நடத்துகிறாரு. அவர் எப்போ முதலமைச்சராக வந்தாரோ அப்போத்துலேருந்தே இவரை கொஞ்சம் ஒரு விதமாக ஹேண்டில் பண்ணுறாரு. ஜெயலலிதா கூட என்ன மரியாதையாக வச்சுருந்தாங்க, ஆனால் இவர் வந்து என்ன மரியாதையாக கொடுக்க மாட்டேங்கிறாரு. நிறைய நேரங்களில் பேசியிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஜூன் 23 அதிமுக பொதுக்குழு கூட இருக்கு சார். இந்த சமயத்தில் அதிமுகவில் ஒரு தர்ம யுத்தம் தொடங்கி இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த தர்ம யுத்தத்தை தொடங்கி வச்சவர் யார் சார்? நடக்க போகிறது தர்ம யுத்தம் கிடையாது, யார் தலைவர்ன்றதுக்கான ஒரு போட்டி. இதை வந்து ரெண்டு பேருமே தான், ரெண்டு பேருடைய நடவடிக்கைகளும் அந்த மாதிரி கொண்டு போய் விட்டுருச்சு. பர்டிகுலராக இப்போ ரீசெண்டாக வந்து ராஜ்யசபா தேர்தலில் வந்து ரெண்டு பேரை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு சூழலில் பெரும்பான்மையானவர்கள், அதாவது ஓபிஎஸ்ஸு அப்புறமேல் வந்து அவர் பிஹெச் பாண்டியன் மகன், இவங்க ரெண்டு பேரை தவிர ஓபிஎஸ் அணிக்கு யாருமே கிடையாது எம்எல்ஏக்கள். இவர் 64 எம்எல்ஏக்களை வச்சுருக்கிறார், 66 பேரில் இபிஎஸ். ஆனால் அவரால் ஒரு ராஜ்யசபா எம்பியை வந்து தன்னுடைய சார்பில் அந்த ரெண்டு பேரையும் இவர் தேர்ந்தெடுக்கலான்ற ஒரு நிலைமை இல்லை. ஓபிஎஸ் பிடிவாதம் பண்ணி ஒருத்தரை வந்து பண்ணிட்டார். அப்போ ஓபிஎஸ்ஸுடைய கையெழுத்து தேவைப்படுது, அவருடைய தயவு தேவைப்படுது, சுதந்திரமாக செயல்பட முடியல, பல்வேறு விதமான தடங்கல்கள் தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. எல்லா விதத்தையும் சுதந்திரமாக செயல்படுறதுக்கு ஒரு ஒற்றத்தலைமை வேணும், இழுத்தரிச்சிக்கிட்டு இருக்கு, ஒவ்வொரு விஷயத்துலையும் டக்குன்னு முடிவெடுக்க முடியல. அண்ணாமலை எப்படி சுதந்திரமாக போட்டு திமுக தாக்குன்னு தாக்குறாரு, அப்படி யாரும் உங்களுக்குள்ள பண்ண முடியல. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல. அப்போ ஒரு ஒற்றைத்தலைமை இருந்தால், சுதந்திரமாக செயல்படக்கூடிய தலைமை இருந்தால் நல்லாயிருக்கும். கட்சிக்குள்ளே ஒரு ஃபீலிங் இருக்குது, யார் அந்த ஒற்றைத்தலைமை அப்படின்னா, இன்னைக்கு வந்து எல்லாரும் சொல்லக்கூடிய நம்பகமான தகவல் படி 80-90% வந்து கட்சி நிர்வாகிகள் வந்து இபிஎஸ் பக்கம் இருக்காங்க. ஓபிஎஸ் பக்கம் வந்து ரொம்ப குறைவான ஆட்கள் தான் இருக்காங்க. அப்போ கட்சிக்குள்ள வந்து தனக்கு பெரும்பான்மை இருக்கு அப்படின்றத வந்து நிரூபிக்கணும் அப்படின்ட்டு இபிஎஸ் நினைக்கிறார். அதில் வந்து இப்போ அது அந்த தக்கப்பட போயிட்டுருக்கு. இரட்டை தலைமை விஷயம்தான் வந்து திமுகவுக்கு எதிரான உறுதியான எதிர்ப்பை வந்து முன்வைக்காத காரணம் இந்த இரட்டை தலைமை இருக்கிறதுனால தான் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்களா? இல்லை அப்படி நான் நினைக்கல. அதாவது முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 7-8 அமைச்சர்கள் ரெய்டு பண்ணாங்க இல்லையா, விஜயபாஸ்கர், வேலுமணி, அப்புறம் ராஜேந்திர பாலாஜி, இந்த மாதிரிலாம் போச்சு இல்லையா. யார் ஒருத்தரையும் கைது பண்ணி போடலை. ஒரு வீரவசனம் பேசினார் ஸ்டாலின், வந்த ஒரு மாதத்திற்குள் உங்களுடைய ஊழல்கள் அமைச்சர்கள் எல்லாத்தையும் ஜெயிலில் தள்ளுவேன். அதுக்கு முன்னாடியே கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தார், உங்கள் ஊழல்லாம் பட்டியல் எடுத்து. இவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து 1 வருஷம் ஆச்சு, நடவடிக்கை எடுக்கல. இப்போ இந்த நடவடிக்கை எடுக்காததுக்கு காரணம்ன்றத ரெண்டு விதத்தில் யூகம் பண்ணலாம். ஒன்று, இவங்க மேலே நடவடிக்கை எடுத்து இவங்களை ஒடுக்கிட்டா அதிமுக டவுன் ஆகிட்டா பிஜேபி வந்து பலம் பெற்றுருவாங்க
அப்படின்ற காரணத்தினால திமுக வந்து விட்டு வச்சிருக்கான்றது ஒரு ஒரு கேள்வி இருக்கு. அடுத்ததாக பரவலாக கண்டிப்பாக அவங்க வந்து காசு வாங்கிட்டு ஏதோ ஒரு பேரம் பேசிதான் இந்த அமைதியை காக்குறாங்க அப்படின்றது மக்கள் மத்தியிலையும் வலுவான ஒரு சந்தேகம் இருக்கு. மூணாவதாக பிஜேபி அதிமுகவில் இருக்கிறவங்க தொண்டர்கள்லேருந்து தலைவர்கள் வரைக்கும் நம்புறது என்னன்னா, இன்னைக்கு வந்து பிஜேபியினுடைய சப்போர்ட் நமக்கு இல்லாட்டி திமுக நம்மளை தூக்கி ஜெயிலில் வச்சுருவான், நம்ம தலைவர்களை தூக்கி அவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க. அப்போ பிஜேபி தயவில் தான் நம்ம வந்து அரசியல் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்ற சூழலில் வந்து அதிமுகவில் வந்து பார்க்கப்படுது. அப்போ ஒரு விக்ரஸான ஆக்டிவான ஒரு பாலிட்டிக்ஸை வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிமுகவில் பண்ண முடியல. அது பண்ண முடியாததுக்கான காரணம் என்னன்னா, இவங்க அதிகமாக ஊழல் பண்ணது, திமுகவுடைய தயவை எதிர்பார்த்திருப்பது, கைது பண்ணக்கூடாது அப்படின்ற தயவை எதிர்பார்த்திருக்கிறது, அவங்க பண்ண ஊழலை சுட்டி காட்டினே நீ பண்ணிட்டா அதை விட அதிகமாக பண்ணியிருக்கேன்ட்டு அவன் எடுத்து விட்டானா, அது எல்லாத்தையும் அவன் வேற ரைடெல்லாம் நடத்தி எல்லா ஆதாரங்களையும் வச்சிருக்கிறான், அதை பேசுவான் இல்லையா. ஸோ இதெல்லாம் ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் இருக்காங்க. இந்த இக்கட்டான சூழல் ஒற்றை தலைமை வந்தால் அது சரியாயிடுமா? அது இதுக்கு வந்து ஒற்றை தலைமை சரி கிடையாது. ஒற்றை தலைமை வேணும் தான், ஒரு உறுதிமிக்க ஒரு தலைமைன்றது வேணும் தான். ஆனால் அந்த தலைமைன்றது வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு அரசியலை முன்னெடுக்கிறதுக்கு வந்து திமுகவை வலுவாக எதிர்ப்பதற்கும், பாஜகவை வலுவாக எதிர்ப்பதற்கும், மக்கள் நலன் சார்ந்து வலுவாக பேசுவதற்கும், களத்தில் இறங்கி போராடுவதற்கும் ஒரு வலிமையான எதிர்கட்சியாக அதிமுக இல்லை. அது யார் கொண்டு வர போகிறாங்க? அது இபிஎஸ்ஆலையும் கொண்டு வர முடியாது, ஓபிஎஸ்ஆலையும் கொண்டு வர முடியாது, சசிகலா வந்தாங்கன்னா அவங்களாலையும் முடியாது. ஏன்னா அவங்களும் பிஜேபி சார்ந்து தான் இருக்காங்க. இந்த மூணு பேருமே பிஜேபி சார்ந்து தான் இருக்காங்க. கட்சிக்குள்ளே நிர்வாகிகளை வளைச்சி போட்டிருக்காரு எடப்பாடி, தனக்குன்னு ஒரு செல்வாக்கு உருவாக்கியிருக்காரு, அது மறுக்க முடியாது. ஆனால் அதை கொண்டே அவரால் வந்து ஒற்றைத்தலைமையாக உருவாகிட முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா ஓபிஎஸ்ஐ வெளியேற்றினா அதனுடைய விளைவு கட்சிக்குள்ள பெருசாக இல்லாட்டியும் கூட பப்ளிக்கில் வந்து இமேஜ் உடையும், இந்த கட்சி சிதறம் உண்டு போயிடுச்சு. இப்போ அதை தாக்கு பிடிக்கிறதுக்கு பப்ளிக்கினுடைய இமேஜை வென்றெடுப்பதற்கு ஒரு வசீகரமான தலைவராக ஐபிஎஸ் சொல்ல முடியாது. ஜெயலலிதானா யார் வேணாலும் தூக்கி வெளியில் போடுவாங்க, எம்ஜிஆர்னா யார் வேணாலும் தூக்கி வெளியில் போடுவாங்க, கேள்வியே இருக்காது. இப்போ அவரால் இந்த மாதிரி பண்ண முடியாது. இப்போ ஓபிஎஸ்ஐ பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் ரொம்ப அறிமுகமான, ஏற்கனவே மூணு முறை முதலமைச்சராக இருந்தார். அப்போ அவரை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது? கட்சியில் நம்மளோட சீனியராக இருந்திருக்காரு, முதலமைச்சராக இருந்திருக்காரு, ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதி. அவரை வந்து வெளியில் போடுறது மூலமாக அந்த சமூகத்தினுடைய வாக்குகள் பாதிக்கப்படும். இப்போ இத்தனை பிரச்சனைகளும் எடப்பாடிக்கு இருக்குது. அப்போ ஓபிஎஸ் கிட்ட தன்னுடைய பலத்தை காட்டுவார். பாரியா ஒரு 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 வாக்கெடுப்பு நடத்துவோம், நிர்வாகிகளில் யார் அதிகமாக சப்போர்ட் பண்ணுறான்னு நீ தெரிஞ்சுக்கோ, அதை தெரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய லெவல் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அமைதியா இதை காட்டுறதுக்கு விரும்புவாரு தான் நினைக்கிறேன். இப்போ நீங்க சொல்றத வச்சு பார்த்தா ரெண்டு பேரும் பலவீனமான சூழல்ல இருக்கிறதா தான் படுது. அப்போ ஒரு நல்ல ஒரு திடமான ஒரு தலைமை வேணும் அதிமுகவுக்கு வேணும்னு நீங்க சொல்றீங்க. அப்படின்னு பார்த்தா டிடி விஜயநகரன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி வந்தா அவர் ஒரு உறுதியான தலைவரா இருப்பாரா? இல்ல, அவர் வந்து எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய தலைவர். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய ஒரு தலைமைன்னா கிடையாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தலையிலையும் ஏறி மிதிக்கக்கூடிய ஒருத்தராக இருப்பார். எல்லாருமே அவருக்கு கண்ட்ரோலாக இருக்கணும், அடிபணிஞ்சு நிற்கணும் அப்படின்ற மாதிரி அவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பார். அப்போ அவரை வந்து இப்போ அதிமுக ஏற்றுக்கிற மனநிலை இல்லை. சசிகலாவுக்காக கூட ஓரளவுக்கு வந்து அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனால் டிடி விஜயநகரன் வந்து ஒருபோதும் அதிமுகவுக்குள்ளே வர முடியும். இப்போ ஒருவேளை ஓபிஎஸ் வந்து அவர் வந்து ஒற்றை தலைமையா வந்தா திரும்பவும் வந்து சசிகலா அழைச்சிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஓபிஎஸ் வந்துட்டாருன்னா சசிகலா உள்ளுக்குல எழுத்துருவார். ஒற்றை தலைமைன்னு உருவாக்கி அந்த ஒற்றை தலைமையில ஓபிஎஸ் வந்து உட்கார்ந்தாருன்னா பல விதங்கள்ல கட்சி பலவீனப்படும். ஆனால் அவர் உறுதிமிக்க தலைவர் கிடையாது. உறுதியை இந்த ரெண்டு பேர்ல உறுதியான ஆட்கள் யாருன்னு பார்த்தா, தலைவர் யாருன்னு பார்த்தா எடப்பாடி தான். ஏன்னா அந்த சென்ற 2019 நாடாளுமன்ற தேர்தலையே வந்து குறைவான சீட்டு கொடுத்து பிஜேபி நிற்க ஒரு லெவலில் வச்சுக்கிட்டார். ஒரு சட்டமன்ற தேர்தலையும் ஒரு குறைவான தொகுதிகள் தான் கொடுத்தார். அப்போ அவருக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்டு கொடுத்துட்டா அவர் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக பாலிடிக்ஸ் பண்ணுவார். எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு தலைவராக இல்லை.
பரவலாக வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தென் மாவட்டங்களில் ஃபுல் ஃப்ளெஜாக ஐபிஎஸ்க்கு சப்போர்ட் இருக்குமானா இருக்காது, போக போக தான் அது உருவாக்கும். பட் அதுக்கெல்லாம் வந்து பன்னீர்செல்வத்தினுடைய ஒத்துழைப்பு தேவை. இப்போ வந்து நீங்கள் வந்து அன்பழகனை வந்து கருணாநிதி வந்து அமைக்கபிளாக வச்சுக்கிட்டார். தன்னை விட ஒரு மூத்த தலைவர், தன்னை விட பெரிய படிப்பாளி அறிவாளி எல்லா விதத்துலேயும் சீனியர். அப்படி இருந்தும் கூட அவர் மனம் கோணாத விதத்தில் அன்பழகனை பக்கத்தில் வச்சுக்கிட்டார் கருணாநிதி. இப்போ அந்த மாதிரியான பக்குவம் வந்து எடப்பாடிக்கு இருக்கான்னு பார்க்கணும். அந்த பக்குவம் இவருக்கு இருந்ததுன்னா ஓபிஎஸ்ஸாக அவர் வந்து ஹேண்டில் பண்ணலாம். இப்போ ரெண்டு சமூகத்தை சேர்ந்த தலைவர்களாக இவங்க இருக்காங்க, அந்த சமூகத்தோட வாக்குகள் போயிடும் அப்படின்னு ரெண்டு பேருக்குமே பயம் இருக்கும். ஒருவேளை இபிஎஸ் தான் ஒற்றை தலைமையாக வந்தால் இன்னொரு சமூகத்தினுடைய ஆதரவு எப்படி இருக்கும்? இபிஎஸ்ஸை பொறுத்த அளவுக்கு அவர் கவுண்டர்களுக்கான தலைவர் அப்படின்ற அந்த இமேஜ் வந்து வலுவாக இருக்கு. அதை உடைச்சி அவர் வந்து அனைத்து சமூகத்துக்குமான ஒரு தலைவராக வந்து தோற்றம் காட்டுவது அப்படின்றது வந்து அது இதுவரைக்கும் நிகழலை. இனிமேல் நிகழ்ந்தால் அது ஒரு மாற்றம் வரும். அது ஓபிஎஸ்ஸை வந்து கடைசி வரைக்கும் அவர் வந்து மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் அந்த இமேஜை அவர் உருவாக்க முடியுமே. ஓபிஎஸ்ஸை இழந்துட்டாருன்னா செஞ்சிடும், அவருடைய இமேஜ் செஞ்சிடும். எந்த விதத்தில் இவர் வந்து ஓபிஎஸ் அவர்களை வந்து சாஃப்டன் பண்ணி வைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா அவருக்கு ரொம்ப கொஞ்சம் பேராசை பிடிச்ச மனுஷனாக இருக்காரு. சசிகலான்ற டூலை அடிக்கடி எடுத்துகிட்டு வந்து பயங்காட்டிக்கிட்டு இருக்காரு. மூடிக்கிட்டு எனக்கு நெருக்க இருக்கு தெரியுமா அப்படின்னு எடப்பாடியை மிரட்டுறாரு. ஸோ இதெல்லாம் அவருக்கு கொஞ்சம் எரிச்சலை கொடுக்குது. ஆனாலும் கூட பல்வேறு நிலைகளில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய தம்பி மேலே நடவடிக்கை எடுத்ததுக்கே கையெழுத்து போட்டார். அவருடைய நெருங்கிய ஆதரவாளர் புகழேந்தி வெளியேற்றினதுக்கும் கையெழுத்து போட்டார். அன்வர் ராஜா வெளியேற்றினதுக்கும் கையெழுத்து போட்டார். இப்படி ஒரு சூழல்கள் வரும்போது அவர் கொஞ்சம் இணக்கமாக வரத்தான் செய்கிறார். ஏன்னா வந்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாதுன்னு வர்றார். ஸோ இது வந்து ஒரு பிடிவாதம் இல்லாமல் ஒரு இணக்கமாக தலைமையோடு இணைஞ்சு செயல்படக்கூடிய மனநிலை அவருக்கு வரும். ஆனால் எடப்பாடி கொஞ்சம் அவரை கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபாக நடத்துகிறாரு. அவர் எப்போ முதலமைச்சராக வந்தாரோ அப்போத்துலேருந்தே இவரை கொஞ்சம் ஒரு மிதமாக ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்ற மன வருத்தம் இவருக்கு இருக்குது. ஜெயலலிதா கூட என்ன மரியாதையாக வச்சுருந்தாங்க, ஆனால் இவர் வந்து என்ன மரியாதையாக கொடுக்க மாட்டேங்கிறாரு. இன்னும் நிறைய நேரங்களில் பேசியிருக்கார் அவர். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டர் ஓட்டுறது, கிழிக்கிறது, சண்டை போடுறது அப்படின்னு திரும்பவும் வந்து அதிமுக ஒரு நெகட்டிவான விஷயத்துக்காக வந்து பரபரப்பு உள்ளாக இருக்குது. இப்போ ஒரு ஆண்டு காலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மக்கள் பிரச்சனையிலும் பெருசாக வந்து அவங்க போராடினாதாவோ குரல் கொடுத்ததாகவோ இது இல்லை, வெறுமனே அறிக்கையாக தான் வரும், ரொம்ப லேட்டாக தான் அறிக்கைகள் கூட வரும். இன்றைக்கி ஆனால் வந்து பரபரப்புக்குள்ளாயிருக்காங்க. இவங்களோட இந்த பரபரப்புக்கு பின்னணியில் பாஜகவோட கை எந்த அளவுக்கு இருக்குது, பாஜகவோட ரோல் என்ன இவங்க தலைமை ஒற்றை தலைமை விஷயத்தில்? ஒற்றை தலைமை விஷயத்தில் இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி தலையிட்ட மாதிரி தெரியல. ஆனால் இவங்க பலவீனப்படுறது பிஜேபிக்கு நல்லதுன்னு நினைப்பாங்க. அதிமுகவுடைய பலவீனம் வந்து பிஜேபிக்கு பலம் கொடுக்கும். அவங்க பலவீனமாக இருந்தால் தான் அடுத்த தேர்தலில் வந்து அவங்கக்கிட்ட அதிகமாக பேரம் பேசவும் முடியும். அதனால் அவங்க வந்து இதை வந்து ஒரு விரும்பத்தகுந்த விஷயமாக தான் பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்கள் அடித்து பிடிச்சிட்டு கடைசியில் என்கிட்ட பஞ்சாயத்துக்கு வாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா ரெண்டு பேருக்குள்ளே ரொம்ப முரண்பாடு ஜாஸ்தியானால் கடைசியில் அங்கே தான் போவாங்க. அவங்க தயவு தான் அவங்க தேவைப்படும் பல்வேறு விதங்களில். வந்து ஒரு கட்சியை கைப்பற்றணும்னா அது வந்து பல்வேறு விதங்களில் அரசியல் அதிகாரம் தேவை. தேர்தல் ஆணையமாகட்டும் அல்லது வந்து நீதிமன்றங்களில் போராடுவதாக இருக்கட்டும், அதுக்கும் ஒரு அரசியல் லாபி இன்றைக்கி தேவைப்படுது தானே. அப்போ அது பிஜேபியோடைய தயவு தேவை. அப்போ இன்னைக்கு வந்து அதாவது இப்போ நீங்கள் அதிமுக தொண்டர்களை பொறுத்தளவுக்கு இந்த ரெண்டு தலைவர்களுமே பொருத்தமில்லாத தலைவர்கள் ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கு மாற்றான தலைவர்களை கண்டுபிடிக்க முடியலாம். அது இன்னொரு அஞ்சு வருஷத்தில் தலைவர்கள் இருக்காங்களா சார் அதிமுகவில்? இருப்பாங்க, உள்ளுக்குள்ளே இருப்பாங்க, அது வெளியில தெரியாம கூட இருக்கலாம். ஒரு பத்திரிகையாளரா நீங்க யாராவது இப்படி இருப்பாங்க அப்படின்னு சுட்டி காட்ட முடியுமா? சுட்டி காட்ட முடியல. ஏன்னா இப்போதைக்கு வந்து அந்த மாதிரி தங்களை வெளிப்படுத்திக்கு, ஏன்னா அது அப்படி ஒருத்தன் இருந்திருந்தானா அந்த கட்சிக்குள்ள இருக்க மாட்டாங்கல்ல. இவ்வளவு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு பிஜேபிக்கு வந்து இன்னைக்கும் எதிர்கட்சியா இருந்துகிட்டு வந்துட்ட பிற்பாடு ஆளுங்கட்சியில இருந்த போதாவது நீங்க ஆட்சிக்காக நீங்க அவங்கள வந்து தயவு எதிர்கட்சி ஆகிட்ட பிற்பாடு நீங்க சுதந்திரமா செயல்பட முடியாது. ஒரு அண்ணாமலை வந்து ஒரு 2.5% ஓட்டை வச்சுக்கிட்டு இருக்க ஒரு கட்சி தலைவர் வந்து நான் தான் மெயின் எதிர்கட்சி அப்படின்னு சொல்கிறாருல்ல, அப்போ அந்த யாருக்கு அவமானம்? அது உங்களுக்கு தான் அவமானம். ஒவ்வொரு அதிமுக தொண்டரும் இதை வந்து ஃபீல் பண்ணுறாங்க.
நம்ம ஒரு பவர்ஃபுல்லான எதிர்கட்சியாக இருக்க முடியல. நீங்கள் பாருங்களேன், அதிமுகவில் எந்த ஒரு தலைவர் ஃபோர்ஸ்ஃபுல்லாக பிஜேபி எதிர்க்கிறாரோ அவருக்கு மகத்தான ஆதரவு கிடைக்கும். அந்த அளவுக்கு அண்ணாமலை மேலேயும் மோடி மேலேயும் வந்து பிஜேபி இது அதிமுக தொண்டருக்கு கோபம் வருது. இவங்க என்ன நம்மளை கட்சியை கண்ட்ரோல் பண்ணுறது, நம்ம தலைவர்களை இவங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க, கொந்தளிப்பில் இருக்கலாம். அப்போ அதை வந்து யார் வந்து கேப்சர் பண்ண போகிறாங்க? நீங்கள் 2024 தேர்தல் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டில் பிஜேபி எதிர்க்கிறதுக்கான ஒரு வலுவான கட்சியாக எதுவாக இருக்குன்னு நீங்கள் யோசிக்க முடியுது அவங்களால? கண்டிப்பாக திமுக இல்லைன்னு முடிவாயிடும். ஏன்னா இப்பயே ஒரு பணிந்து ஒரு அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க, மறைமுகமான அடிமை அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அதிமுக ஏற்கனவே அடிமை அரசியலில் இருக்குது. பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஒரு வலுவான கட்சி தமிழ்நாட்டில் 2024 தேர்தலில் எதுன்னு தேட வேண்டிய நிலைமை இருக்குது. இப்போ அந்த வெற்றிடத்தை யார் வந்து நிறைவேற்ற போகிறாங்க? அது திமுகக்குள்ளேயே ஒரு மாற்றம் வருமா, அல்லது அதிமுகக்குள்ளே ஒரு மாற்றம் வருமா? ஏன்னா ஒரு திராவிட கட்சி, பொதுவான ஒரு திராவிட கட்சி தான் வந்து பிஜேபியை எதிர்க்கணும். ஏன்னா அந்த சித்தாந்தத்தால் தான் அதை எதிர்க்க முடியும். அது ரெண்டு பேருமே பேரளவில் தான் திராவிட கட்சியாக இருக்காங்க. அந்த சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஆற்றலோ ஆளுமையோ ரெண்டு தலைமைக்குமே இல்லாமல் இருக்கு. இப்போ இந்த சூழலில் வந்து அதிமுகவில் வந்து பிஜேபியினுடைய இந்த மதவாத அரசியலை எதிர்க்கக்கூடியது, திமுகவுடைய இந்த குடும்ப அரசியலையும் ஊழலையும் எதிர்க்கக்கூடியது, திமுகவுடைய வன்முறை அந்த மாவட்ட செயலாளர்கள் பண்ணக்கூடிய அந்த அட்ராசிட்டி அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் எங்கே களத்தில் இறங்கி போராடக்கூடிய ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான தலைவர் யாராவது அதிமுகவில் உருவானாங்கன்னா மிகப்பெரிய ஆதரவு அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ இவங்க ரெண்டு பேரையும் மீறி ஒரு தலைவர் உருவாக முடியுமா? உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற நிர்வாகிகள் அடியோட மாறணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், அதிமுகவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேருமே வந்து எடப்பாடியால் விலைக்கு வாங்கப்பட்டவங்க தான். ஒரு 90%, அடுத்த 10%னா ஓபிஎஸோட ஆட்களாக இருப்பாங்க. இப்போ இவங்க எல்லாமே வந்து இதுக்கு வேலைக்கு ஆக மாட்டாங்க. இப்போ வந்து எம்ஜிஆர் வந்து திமுகவில் இருந்து வெளியில் வந்தபோது அவர் பின்னாடி யார் நிர்வாகிகளே வரலையே, நிர்வாகிகளை நம்பி அவர் இல்லையா? எம்ஜிஆர் வந்து ஒரு சாதாரண நிலையில தான் இருந்தார். திமுகவிலேருந்து வெளியில் வரும்போது அவரை நம்பி பெரிய அளவில் நிர்வாகிகள் வரல, ஒரு சிலருக்கு தான் வந்தாங்க, மிகச்சிலர் தான் வந்தாங்க, எல்லாருமே கலைஞர் பின்னாடி தான் இருந்தாங்க. ஆனால் தொண்டர்கள் ஆதரவும் மக்கள் ஆதரவும் அவர் கிடைச்சது, அவர் கட்சியை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். பிற்பாடு திமுகவிலேருந்து நிறைய பேர் வந்தாங்க, இவருக்கு மக்கள் பலம் இருக்குன்னு தெரிஞ்ச பிற்பாடு. ஒரு நியாயத்தை பேசும்போது ஒரு அந்த ஒரு சமூகத்தினுடைய ஒரு அரசியலினுடைய வெற்றிடத்தை நீங்கள் நிரப்ப நீங்கள் வந்துட்டீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு மக்கள் ஆதரவு கிடைக்கும், தொண்டல் ஆதரவு கிடைக்கும். அப்புறமேல ஒரு நிர்வாக அமைப்பை நீங்களே கட்டமைக்கலாம். இப்போ இந்த தேவை ஒரு தைரியமான ஒரு ஃபோர்ஸான ஒரு தலைமை தான். அந்த தலைமையும் அதிமுக இல்லாமல் இருக்கு. அது வந்து ஒரு பெரிய பிரளயம் மாதிரி அந்த கட்சிக்குள்ள யாராவது ஒருத்தர் வந்து அந்த மாதிரி வந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்க பின்னாடி ஒட்டுமொத்த தொண்டர்களும் போயிடுவாங்க, இவங்க வந்து பேசா போயிடுவாங்க. இந்த ஒற்றை தலைமை விவகாரத்தில் ரெண்டு பிரிவு உண்டாகி அதிமுக உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? உடையறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஒரு அட்ஜஸ்டபிளாக தான் போவாங்க. இப்படியே சண்டை போட்டுக்கிட்டே இந்த மூர்க்கமாக இருந்துக்கிட்டே என்ன பவர் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் கட்சியும் வந்து அவ்வளோ சுலபமாக உடையாது, உடையறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து குழு குழுவா அங்கங்கே குழு குழுவா இன்னைக்கு ஆலோசனை நடக்கிறதா வந்து செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. இந்த குழு குழு ஆலோசனைகள் வந்து எதை காட்டுதுன்னா பிரிஞ்சு நிறைய குழுக்களாக பிரிஞ்சு இருக்கிறத தான் காட்டுது. இது உடையாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உடைஞ்சா வந்து கட்சி நடத்துறதுக்கான திறன் யாருக்கு இருக்கு சொல்லுங்க பாப்போம். உடைஞ்சா வந்து எடப்பாடி என்ன மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும்னு அவருக்கும் தெரியும். ஏன்னா இன்னும் அப்ரூவல் வாங்கலை. இப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரே ஓட்டில் ரெண்டு பேரும் தேர்ந்தெடுக்கிற ஒரு அதிசயம் எங்கேயாவது நடக்குமா? அப்படி ஒரு தில்லுமுள்ளு தேர்தல் நடத்தி இவங்க ரெண்டு பேரும் தங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணி வந்திருக்கிறாங்க. இப்போ நிறைய மாவட்ட செயலாளர்கள் தேர்தல் நடந்து வந்திருக்கிறாங்க. இப்போ எல்லாத்தையுமே இந்த பொதுக்குழுல வச்சு தான் நீங்கள் அப்ரூவல் வாங்கணுமே. அப்போ அந்த பொதுக்குழுன்றது வந்து அமைக்கபிளாக ஒரு அமைதியாக நடந்தால் மட்டுமே நீங்க வந்து இதுக்கான அப்ரூவல்லாம் வாங்க முடியும். பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து 2024 தேர்தலில் 25
பிஜேபி எம்பிக்கள் எங்களுக்கு கிடைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று விட்டுருக்காரு. இந்த அதிமுக ஒற்றை தலைமை இந்த கலேபரத்துக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது, இது எதை காட்டுது சார்? இல்லைப்பா, இது வந்து அதிமுகவுடைய 23ஆம் தேதி பொதுக்குழுவில் வந்து பெரிய அளவில் வெடிக்கும் பாருங்க. பிஜேபி வந்து 25 MP வந்து அவங்க வாங்கிக்குவாங்கன்னா அப்போ கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளவு, அதிமுகவுக்கு எவ்வளவு, கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் போக அதிமுகவுக்கு எவ்வளோ கிடைக்கும், அப்போ அந்த கூட்டணி தலைமை தாங்க போகிறது யார், பிஜேபியா இல்லை நம்மள? ஏன்னா ஒரு 2.5% உள்ள ஒரு கட்சி, உள்ளாட்சியில் நிற்கிறதுக்கு ஆள் கூட இல்லாத ஒரு கட்சி, ஏன்னா இன்றைக்கி அந்த மாதிரி பேசுகிறாங்கன்னா அப்போ அதிமுகவுடைய அழிவில் வந்து பிஜேபி எழுந்து நிற்கணும்னு நினைக்கல. இதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோம், இதை நம்ம எப்படி எதிர்க்க போகிறோம், இந்த அரசியலை வந்து இன்னும் நம்ம வந்து சகிச்சிட்டு இருக்க போகிறோம்மா? அவங்க நம்ம தலைமையிலே ஏறி மிதித்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான அரசியலை வந்து திமுக எதிர்க்கிறதுக்கு நாங்கள் தான், அது அதிமுக வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி அவங்க காட்டிகிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் வந்து எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? இதுக்கு பதில் சொல்லாமல் அதிமுகவில் யாருமே தலைவர் பதவியில் தொடர முடியாது. அதிமுக தொண்டர்களின் மனநிலை என்னவா இருக்கு? மிக மிக வருத்தமா இருக்கு. அவங்க என்னன்னா, ஜெயலலிதா காலத்துல வந்து எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கட்சியாக, ஒரு கம்பீரமான கட்சியாக, அகில இந்திய தலைவர்களே அஞ்சு நினைங்கக்கூடிய ஒரு கட்சியாக அந்தம்மா வச்சிருந்தாங்க. இன்னைக்கு வந்து லோக்கல்ல இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு பயப்படுற ஒரு கட்சியாக அதிமுக மாறி போச்சு. அவர் வந்து ஹை ஹேண்ட் எடுத்துட்டு பேசுறாரு. 2024 வந்து அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் கூட்டணி, அதில் பிஜேபி யார் நாங்கள் சொல்லணுமா? அதிமுக தான் சொல்லணும், அதிமுக தான் பெரிய கட்சி, பிஜேபியோட கூட்டணியா இல்லையான்றது இவங்க தான் சொல்லணும், அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அதிமுக எடுக்க வேண்டிய முடிவை அண்ணாமலை எப்படி சொல்ல முடியுன்ற கேள்வி அதிமுக தொண்டனுக்கு வருது. இப்போ இதுக்கு வந்து தலைமை பதில் சொல்லி ஆகணும். இப்போ அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ரெண்டு பேரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கறதுனால ஒரு ஒரு கை இவர் இது எடுத்துக்கிறாரோ, சான்ஸ் எடுத்துக்கிறாரோ, அதிமுகவில இருந்து சான்ஸ் எடுத்துக்கிறாரோ? இல்லை, அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுல வந்து ஒரு சமூகமாக இருந்தாலும் கூட அந்த சமூகம் தன்னுடைய கட்சிக்கு ஆதரவான நிலைக்கு தான் வரணும்னு தான் எடப்பாடி நினைப்பார். அதுல வந்து அண்ணாமலை கை வாங்கிறது நிச்சயமா அது பெரிய அரசியல் தற்கொலைக்கு முடிவாகும், அந்த மாதிரி வாய்ப்பே கிடையாது. உள்ளாட்சி தேர்தல்ல ரெண்டு பேரும் கூட்டணி இல்ல இல்லையா? ஆமா, கூட்டணி இல்ல. இப்போ நாடாளுமன்ற தேர்தல்ல கூட்டணியோட தான் இருப்பாங்களா? நேற்று வந்த ஒரு ஒரு இன்டர்வியூல கூட ஒரு அதிமுக தொண்டர் வந்து சொல்லியிருக்காரு, நாங்க தோத்ததுக்கு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தோற்றதுக்கு காரணமே பிஜேபியோட கூட்டணி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து திரும்பவும் சொல்லி திரும்ப அதிமுக தொண்டர்கள் வந்து அந்த கருத்தை சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் திரும்பவும் ஒரு கூட்டணி வச்சா அது ஒரு தற்கொலை முடிவு அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு கருத்தெல்லாம் சொல்லப்படுது. ஆனால் கூட்டணிக்கான சாத்தியம் இருக்குது அப்படின்னு நம்புறீங்களா? இல்லை, சாத்தியம் இருக்குன்னு இப்போ இல்லை இல்லைன்றத இப்போ உறுதியாக சொல்ல முடியல. உள்ளாட்சி தேர்தலை பற்றி சொன்னீங்க, உள்ளாட்சி தேர்தலில் பேச்சுவார்த்தை நடந்தது, அதிமுகவும் பிஜேபியும் பேசினாங்க, பேசிட்டு அப்ரப்டாக போய் பிஜேபி வந்து நாங்கள் இந்த கூட்டணியில் இல்லைன்னு அவங்களாம் அறிக்கை விட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உள்ளாட்சி தேர்தலில் வந்து பல இடங்களில் வந்து அதிமுக காரங்களையே இழுத்து இவங்க வந்து தேர்தலில் சீட்டு கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் அதிருப்தியாக அதிமுக கிடைக்கலையோ அவங்கள எல்லாமே இழுத்து பிஜேபிக்குள்ளே இழுத்து ஓட்டு வாங்குறதுக்காக ஒரு தந்திரத்துக்காக அவங்க பண்ணியிருக்காங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, உள்ளாட்சி தேர்தலில் வந்து வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறதுல இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் ஒரு போட்டி நடந்தது, அப்போ திட்டவட்டமான ஒரு கேண்டிடேட்டாக அறிவிக்கிறதுல அவங்களுக்குள்ள இருந்த குழப்பம், தயக்கம், பிரச்சனைகள் இதை வந்து பயன்படுத்திக்கிட்டு அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த குழப்படிகளில் மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி தனியாக நின்று நிறைய தொகுதி இடங்களில் வந்து உள்ளாட்சி தேர்தலில் வந்து அதிமுகவில் இருந்து அதிருப்தியாளர்களை கூப்பிட்டு நிற்க வச்சாங்க. இதுக்கு போதுமான அளவுக்கு எதிர்வினை செஞ்சிருக்கணும் இபிஎஸும் ஓபிஎஸும், செய்யல. ஆனா அவன் மனசுக்குள்ள இவ்வளவு குமுறல் இருக்கும், இப்படி கூட இருந்துகிட்டே ஒரு தோழமை கட்சியாக இருந்துகிட்டே நம்ம கட்சி அதிருப்தியாளர்கள் அவங்க வந்து பிடிச்சி நிக்க வைக்கிறாங்க அப்படிங்கும் போது, அப்ப பிஜேபி எதிர்த்தா தான் நமக்கு அரசியல் எதிர்காலம் இருக்கு அப்படின்றது ரெண்டு பேரும் தெரிஞ்சிருக்காங்க, ஆனா செய்ய முடியாம இருக்காங்க. இப்போ ஒருவேளை கூட்டணி வச்சா கூட வைக்காம போனா இந்த அதிமுக அதிருப்தி ஆட்களை இழுத்து அவங்கள முன்னிறுத்தி
தேர்தலில் வெல்ல வாய்ப்பு இருக்கா? பிஜேபி தேர்தலில் வெல்ல வாய்ப்பு இருக்கா? இல்லை, வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதிமுக அதிருப்தியாளர்களை அவன் வந்து விலைக்கு வாங்க முடிஞ்சாங்கன்னா நிச்சயமாக கணிசமான ஓட்டு வாங்க. மிக்க நன்றி சார். ஆ, மிக்க நன்றி.